இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ பணத்தை கண்டிப்பாக நீ தான் கொடுத்தாகணுங்கிற மாதிரி தர அப்படின்னு எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க ராதிகா. பணப்பிரச்சனைகள் இருக்காதான் செய்யும், அதை பற்றிக்கெல்லாம் கவலைப்பட முடியாது. ஆனால் வந்து இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து என்ன நெக்லஸ்க்கு வந்து 2 லட்சம் காசு கொடுத்துருக்கா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அவர் அவ்வளோ தூரம் வந்து நான் எனக்கு பிஸ்னஸ் டல்லாக இருக்குது ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லும் போதாச்சு இப்போ உங்கள்கிட்ட காசு இருக்கா அப்படிங்கிற பார்த்து அவங்களாச்சும் கேட்கலாம். இல்லை இவராச்சும் வந்து என்கிட்ட காசு இல்லை உங்ககிட்ட இருந்து அப்போ கொடுத்துரு, இதுக்கப்புறம் வந்து எனக்கு வர வேண்டிய காசுலாம் வர வேண்டியது கிளைண்ட் வந்து வந்தப்புறம் நான் தரேன் உனக்கு அப்படின்னாச்சும் சொல்லலாம். ஏன்னா இவருடைய வீட்டை விற்று வந்த காசையும் ராதிகாட்ட தான் இருக்குது அப்படிங்கும் போது இவர் அதில் வேறாம் மாச செலவு இருக்குது எல்லா செலவும் இவர் தான் பார்த்துக்கிறாருங்க போது அவங்களுக்கே புரியணும். ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இவர்கிட்ட வந்து பணம் எக்கச்சக்கமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த பிஸ்னஸ் ஒழுங்காக போக மாட்டேங்குது, இந்த காசு பெருசாக இல்லை, நான் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னபோது ராதிகாவே ஒரு இன்டர்வியூக்கெலாம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். இப்போ ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. ஸோ இப்போ இந்த சமயத்தில் இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போது இதை வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு நெஞ்சு வலி எல்லாம் வந்து இப்போ ஹார்ட் அட்டாக்னு ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் ஆகிற விஷயங்கள் படுத்து நடக்கப்போது அப்போ கண்டிப்பாக வந்து பதறி போயிடுவாங்க ராதிகா. ஏன்னா வந்து இத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு வாழ்க்கையை திருப்பி ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு நினச்சா அவர் இப்போ அதுக்குள்ளே நெஞ்சு பிடிச்சி விழுந்து கிடக்கிறாரு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வேறு ஈஸ்வரியும் அதை விட பதறி போய் நான் போய் என் பிள்ளையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க தாமதம்னு குதிக்க, என் பிள்ளை இங்கே கூட்டு வரேன் குதிக்க, அதில் பாக்கியாக கடுப்பாக போகிற காட்சிகள்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவர்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சால் அவங்க எப்படி மதிக்க போகிறாங்க. ஏன்னா வந்து இருக்க ஒரு விஷயம் வந்து இருந்துட்டு ஆரம்பத்தில் இருந்தது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் MBA முடிச்சிருக்கேன் அப்படின்னு தான். இப்போ அதுவுமே இல்லை அப்படின்னு ஆகும்பொழுது இவங்க எப்படி மதிக்க போகிறாங்க, எப்படி ட்ரீட் பண்ண போகிறாங்க, அதை அவர் எப்படி ஏற்றுக்க போகிறார் அப்படிங்கிறலாம் ஒரு பக்கம் கதை போகுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்கியா தன்னுடைய பிஸ்னஸ் திருப்பி எப்படி ரிவைவ் பண்ண போறாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனல் பிரச்சனைலாம் தாண்டி அவங்க அவங்களுடைய கான்ட்ராக்ட் திருப்பி பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்க போதாங்க அடுத்து பார்க்கணும். நீங்க அதில் என்னென்ன விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து இவங்க எல்லாரும் எவ்வளோ தடுத்து நிறுத்தினாலும் பாக்கியாவுக்கு ஒரு நல்ல கான்ட்ராக்ட் கிடச்சி அவங்க மேலே வரதும் கோபிக்கு இப்போ இருக்கிறதும் போச்சு அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸே இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதையும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.